ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவதூத கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலிலிருந்து மூன்றாவது பகுதியை பார்க்க போகிறாங்க. ஸோ முந்தைய பகுதி வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம், எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஸோ நீ நான்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஒன்று தான், அசைவுடையது இல்லை, உயிர் உள்ளது உயிரற்றதுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த பிரம்மத்திற்கு எந்த விதமான தன்மைகளும் விளக்கத்திற்கு உட்படாதது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இதுக்கு ஒரு ஓமையாக சொல்லக்கூடியது என்ன, இந்த வானத்தை காமிச்சிருந்தார். வானம்பர் எப்படி இருக்குது, அதுக்கு ஏதாவது அழுக்கடைதா, கலங்கு முருதா, அதுக்கு ஏதாவது மாறுதல் இருக்கா, ஒன்றுமே இல்லை, அது பாட்டுக்கு இருக்குது அவ்வளோதான். அதுபோல் தான் இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த வானம் எப்படி இருக்குது, அதுக்கு எந்த விதமான கலங்கமோ அழுக்கோ எதுவுமே இல்லை. அதே போல் தானே நீயும், இந்த நீன்னு சொல்லக்கூடியது உடல் கிடையாதுங்க, ஒரு நீ நான்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவாருங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஆன்மாவை பற்றி தான் சொல்கிறார், இந்த உடலை பற்றியெல்லாம் ஆன்மாவை பற்றி தான் சொல்கிறார். இந்த ஆன்மா பிரம்மத்தினுடைய சுரூபம், அப்போ ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இந்த நீ நான்னு சொல்லக்கூடிய இந்த கலங்கமற்ற இந்த ஆன்மாவை பற்றி அந்த பிரம்ம நிலையை பற்றி தான் சொல்கிறார். ஸோ அதை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்குவோம். அப்போது எந்த விதமான கலங்கமும் அற்ற உனக்கு, எந்த விதமான மாறுபாடும் அற்ற உனக்கு உடல் எங்கிருந்து வந்தது, உனக்கு உடலும் கிடையாது. அப்போ உன்னுடைய மனசு தான் எல்லாத்துக்கும் பெருசு, நீங்கள் இருக்கவங்க சொல்லிகிட்டு இருக்காங்களா, அது உண்மை கிடையாது. இந்த மனசுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் உயர்ந்து இருக்கக்கூடியவன் நீயே, இது உனக்கே நல்லா தெரியுமே, அதை ஏன் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, அதை சொல்கிறதுக்கு ஆமாம் நான் தான் வந்து அந்த பிரம்ம நிலை தான் நான், அந்த எல்லாத்திற்கும் உணர்ந்த அந்த ஒரு உண்மைத்தன்மை அப்படிங்கிறத நான்னு சொல்லக்கூடியதில் என்ன உனக்கு ஒரு அந்த ஒரு வெக்கம், ஒரு சங்கோஜம் அப்படிங்கிறது உனக்கு இருக்குது. ஓ மனமே, அழுது புலம்பக்கூடிய அந்த ஒரு மனமே, இந்த பிரம்மத்தன்மையை நீ உணரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நீ அந்த பிரம்மத்தினுடைய துணையோடவே தான் அந்த பிரம்மத்தன்மையை உணர முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த இரட்டை தன்மை, நான் இருக்கேன் அது இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டை தன்மை, துவைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இரட்டை தன்மை உங்ககிட்டருந்து போய் எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம்தான்னு உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுவாகவே நீ மாறிடுவேன். ஒன்ஸ் நீ அந்த லெவல் அட்டைன் பண்ணேன்னா உனக்கு ஏகப்பட்ட படிநிலைகளில் பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உனக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த நிலை போகிற அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நிலையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேபி இன்றைக்கி நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை புரிஞ்சுக்கலாம், அதை ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கிராஸ் பண்ணி பாருங்க. அந்த இரட்டைத்தன்மை இல்லாத ஒரு தன்மைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது, அறிவு இல்லை அப்படின்னு கேட்டால் இருக்கா, அதுவும் இல்லை உண்மைதான். இல்லை அறிவு இருந்தும் இல்லாமல் இருக்கான்னு கேட்டால் அதுவும் உண்மைதான். அப்போ இது என்னங்க, இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எல்லாமே இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா அட கரெக்டே, நீயே அந்த மொத்த அறிவினுடைய சுரூபமாக கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும் பொழுது உனக்கு அறிவு இருக்குதுன்னு சொன்னால் என்ன, அறிவு இல்லைன்னு உங்கள்கிட்ட அசைவும் இல்லை, அறிவு இருந்து அதனால் என்ன பயன், நீ பாட்டுக்கு பெசாமல் இருப்ப, உங்கள்கிட்ட எந்த விதமான செயல்பாடும் இருக்காது. அப்போது அந்த அறிவினுடைய மொத்த சுரூபமாகவே நீயே இருப்ப, உங்கள்கிட்ட மாறுபாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. உன்னை அறிவுன்னு சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எஸ்ஜே சூரிய படம் மாதிரி ஆகிப்போச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்றும் மாறாத ஒரு தன்மையோடு அனைத்து மறைந்தவனாகவும் அனைத்திற்குள்ளாகவும் உன்னுடைய தன்மையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வாய்க்கும். அப்படி ஒரு இடத்திற்கு நீ போயிட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு அறிவு அப்படிங்கிறது தேவையில்லை, உனக்கு எந்த விதமான விளக்கம் தேவையில்லை, உனக்கு காலம் தேசம் அப்படிங்கிறது தேவையில்லை, குருவனுடைய உபதேசம் அப்படிங்கிறது தேவையில்லை, சமாதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியதியும் உனக்கு வந்து தேவையில்லை. காரணம் என்ன, அனைத்தும் தெரிந்த அனைத்தும் அறிந்த அனைத்துமாயும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையாகவே நீயே மாறிடுற. ஒன்ஸ் நீயே எல்லாமே மாறிட்டப்போ உனக்கு எதுக்கு இந்த ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய செகண்ட் என்டிட்டி, அவசியம் இல்லை. ஸோ இந்த நிலைக்கு நீ போகணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஒரே மனோநிலையோட எல்லாமே பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோபாவத்தை நீ வந்து தொடர்ந்து பயிற்சியின் மூலமாக நீ வளர்த்திக்கணும். அப்படி வளர்த்திக்கிட்டே அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக உன்னுடைய மனமானது மாறும். அந்த பயிற்சினால் தொடர்ந்து உன்னுடைய அந்த நிலைப்பாடை வளர்த்திக்கிட்டே அப்படின்னு சொன்னால் அந்த அனைத்து மாறிந்த அந்த அதுதான் கான்ஷியஸ்னஸ், அவ்வளோதான், அதுக்கு மீறி வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அறிந்த ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு நீ வந்து போயிடுவேன். இதுதான் ஏன் உண்மையான ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எதுக்கு இந்த சமாதி அப்படின்னு ஒன்று சொல்லிட்டுருக்கி, ஆல்ரெடி நீ தான் அப்படிங்கிற நீ தான் எல்லாமேன்னு தெரியும், அது நீ இன்னும் உணரல, அவ்வளோதான். உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சு இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்கிறலாம் அர்த்தமே இல்லை. ஏன்னா நீ ஆல்ரெடி அந்த ஸ்டேட்டில் தான் இருக்க, ஜஸ்ட் நீ அதை புரிஞ்சிக்கல. அப்போது இந்த சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் ஃப்ளூவிஸ், அது ஒரு கற்பனைக்காக மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயம் மாதிரியே தவிர மற்றபடி அப்படி இல்லை. நீ ஆல்ரெடி அந்த ஸ்டேட்டில் தான் இருக்க அப்படின்ட்டு. இப்போ நீ எந்த விதமான தன்மைகளும் இல்லாத இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பிறப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட இறப்பு அப்படிங்கிறதும் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட செயல்பாடுங்கிறது இல்லை, செயல்பாடே இல்லைங்கும் பொழுது நல்லது கெட்டதுன்னு இருக்குமா, அதுவும் இல்லை. நீயே பிரம்மன், நீ எந்த விதமான கலங்கத்திற்கும் எந்த விதமான தன்மைகளுக்கும் உட்படாதவன். உங்கள்கிட்ட பிடிப்புகள் பாண்டேஜஸ் அப்படிங்கிறது இல்லை, பாண்டேஜே இல்லை, அதுக்கப்புறம் தான் லிபரேஷனு.
உங்கள்கிட்ட பிடிப்புங்கிறதே இல்லை. பிடிப்பே இல்லாதவனுக்கு எதுக்கு முத்தி மோட்சத்தை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்கேன்? அர்த்தமில்லாத ஒரு விஷயம். சமாதி அடைகிறது அதுக்கு தானே பேசிகிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட பிடிப்புங்கிறதே இல்லை, நீ என்ன சமாதி பற்றி இது முத்தி மோட்சம் அடைகிறத பற்றி பேசிகிட்டு இருக்க? நீயே எல்லாம் தெரிஞ்ச ஒரு நிலையில் இருக்க, உங்கள்கிட்ட எதுக்கு முத்தி மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது? இதெல்லாம் அர்த்தமற்ற ஒரு சில விஷயங்கள். இதுக்காக நீ மெனக்கடுறதுல ஒரு அர்த்தமே இல்லை. இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லா இடத்திலும் இருக்கார், எல்லாமாவும் இருக்கார். அவர்கிட்ட எந்த விதமான மாறுபாடும் எந்த விதமான ஒரு தன்மை மாற்றமும் கிடையாது. அவர் வந்து பிளவுபட்டு இல்லை, அவர் எல்லா இடத்துலையும் ஒரே தன்மையோடு இருக்கார் அப்படின்னு சொன்னால், அட நீயும் அதே மாதிரி தானே இருக்க, அந்த சாமி தான் இவன் நீ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீயும் சாமி யார்? எல்லாமே ஒன்று தானே. அதுக்கு எந்த விதமான தன்மைகளும் இல்லை, அதுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னால், அதனுடைய சுரூபமான நீ எப்படி இருப்ப? அட நீ அப்படி தானே இருப்ப, ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? அப்போது அந்த அப்படிப்பட்ட மாற்றம் இல்லாத அந்த ஒரு இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு உள்ளும் புறமும்னு சொல்லக்கூடிய இரட்டைத்தன்மை வருமா? வராது. அப்போ நீயும் அப்படி தானே இருக்க, அப்போ நீயும் சாமியும் ஒன்று தானே, இதில் எந்த விதமான மாற்றம் இல்லையே. அப்போது இந்த அண்ட சராசரம் முழுக்க எந்த ஏதாவது அந்த அண்ட சராசரத்தில் ஏதாவது மேடு வெள்ளம் இருக்கா, ஏதாவது ஒன்று இருக்கு? ஒன்றும் இல்லை, அது வாட்டுக்கு இருக்குது, அவ்வளோதான். அது வாட்டுக்கு எந்த விதமான ஒரு நெளிவு வளைவு இல்லாமல், உடசல் கிடசல் இல்லாமல், அது வாட்டுக்கு நேராக அது வாட்டுக்கு இருக்குது. அது நேரு கிடையாது, கோணையும் கிடையாது, எதுவும் கிடையாது, அது வாட்டுக்கு இருக்குது. அதுபோல் நீயும் ஒரே தன்மையோடு இருக்கணும். அங்கேயும் போய் இது இரட்டைத்தன்மை, இது தன்மையற்றது, அத்வைதம், துவைதம், டியூவாலிட்டி, சிங்குலாரிட்டி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே உன்னுடைய மனதனுடைய கற்பனைகளை அன்றி உண்மை அது கிடையவே கிடையாது. அப்போ இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நீ எப்படி வரணும்? இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது என்ன, அது இல்லைன்னு கேட்டால், இது கேமரா, இது லைட்டு, இது லேப்டாப்பு, அது புருஷன், அது பொண்டாட்டி, இது பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகள் இல்லாமல், இது இல்லை, இது புருஷனா, இது பொண்டாட்டின்னு கேட்டால், தன்மைகளாக பார்க்காத, உடல்களாக அவர்களை பார்க்காத, அவர்களுடைய ஆன்மாவாக பார்த்தேன்னா, இது எல்லாமே பிரம்மஸ்வரூபம்தான், இது எல்லாமே நானும் அதுவும் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை நீ வளர்த்திக்கோ. இப்படி வளர்த்துக்கிட்டேன்னு சொன்னாலே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உன்னை விட்டு போயிடும். இந்த ஒரு நிலை வரும்பொழுது உனக்கு தாயோ தந்தையோ மனைவியோ மக்களோ உற்றாரோ சுற்றமோ எதுவும் கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே கிடையாது. உன் மனசில் எந்த விதமான வலி வேதனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே கிடையாது. உனக்கு குழப்பம் கிடையாது. இந்த மனமானதுக்கு வந்து காலை பகல் விடியல் பொழுது அந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவுமே கிடையாது. உன்கிட்ட உடல் இருக்குதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறதே உன்னுடைய கற்பனை தானே தவிர மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. ஏன் இந்த நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரம்மத்தன்மை எந்த விதமான மாறுபாடும் வேறுபாடும் பிளவுபடக்கூடிய தன்மைகள் அற்றது. அப்போ எந்த ஒரு தன்மையும் இல்லாததுக்கு சுகம் துக்கம் அப்படிங்கிறது ஏதாவது கிடச்சிருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அங்கே விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது ஏதாவது இருக்குமா? இருக்காது. அப்போது எந்த மாறுபாடும் இல்லாத ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடியதற்கு மாறுபாடு உண்டுன்னு சொன்னேன்னா அது என்ன? உன்னுடைய அறியாமையும் உன்னுடைய கற்பனை தானே தவிர அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லாத ஒருத்தங்கிட்ட செயல்பாடுன்னு ஒன்று இருக்குமா? இருக்காது. அந்த செயல்பாடே இல்லைங்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு சுகதுக்கம் அப்படிங்கிறது இருக்குமா? இருக்காது. அப்போது நான் இருந்தனான்னு கேட்டால் இருந்தேன், இருக்கிறனான்னு கேட்டால் இருக்கேன், இருப்பனான்னு கேட்டாலும் இருப்பேன். ஸோ நான் உடல் உடையவனான்னு கேட்டால் ஆமாம், உடல் இல்லாதவனான்னு கேட்டால் அதுவும் ஆமாம். உடலோடு இருக்கும் பொழுது இந்த பிரம்மம் நம்மளுடைய உடலோடு இந்த செயல்பாடு பட்டுருக்கு. இது அழிஞ்சு போச்சுன்னா அப்போ நான் அதுவும் அழிஞ்சு போயிருமா? இல்லையே, அப்பவும் நான் இருக்கேன் தானே. ஸோ எல்லா நிலைப்பாட்லேயும் உனக்கு நீ அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இதுதான் நான்னு உன்னால் சுட்டி காட்டவே முடியாது. காரணம் நீ எதை சுட்டி காட்டினாலும் அதில் நீ இருக்க, அப்போ எல்லாமாவுமே நீ இருக்க. இதுதான் உன்னைய புள்ளி வச்சு இதுதான் நீன்னு உன்னைய காட்டவே முடியாது. ஸோ உன்கிட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு உணர்வுகள், ஒரு விருப்ப வெறுப்பம், ஒரு விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு கற்பனை, ஒரு மாய தோற்றங்கள் தான் இருக்குது. இது எல்லாமே நீ வேறுபாடு, அதனால தான் எனக்கு சுகம், இதனால தான் எனக்கு சுகம், இது இருக்கிறதுனா எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேறுபாடான தன்மைகள் இருக்கிறதுனால ஒரு மாய தோற்றம் போல் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த தன்மைகள் உங்கள்கிட்டருந்து மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த வானம் வந்து பெசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி நீயும் பெசாமல் இருப்ப. உன்னுடைய மனசில் எந்த விதமான வேறுபாடுகளோ அசைவு அப்படிங்கிறது உனக்கு வரவே வராது. மனசை வந்து நண்பன்னு கூப்பிட்றாரு. நண்பனான இந்த மனமே எதுக்கு இந்த வருத்தப்பட்டு இத்தனை புலம்பு புலம்பிக்கிட்டே இருக்க? நீ வந்து ஒரு வெறும் கற்பனை தான். எப்படி கற்பனை? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாய தோற்றங்கள்னால நீயே ஒரு கற்பனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது எல்லாமாவுமே இருக்கக்கூடியவன் நீ. இந்த ஆகாயம் போல் எப்போவுமே மாறாத ஒரு தன்மை கொண்டவன் நீ. இதை நீ உணர்ந்தால் மட்டும் போதும், இந்த இருக்கக்கூடிய எல்லா இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட விட்டு போயிடும்.
ஒரு யோகியானவர் இறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த யோகியானவர் இறக்கும்பொழுது அவர் எப்படி ஆகிறாருன்னு கேட்டால், ஒரு சின்ன ஜாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெம்பரை பானாலும் சரி, இல்லை இத்தனை அண்ட சராசரத்தில் விரிஞ்சிருக்கக்கூடிய வெம்பரை பானாலும் சரி, இரண்டு தன்மையுமே ஒரு ஒரே மாதிரி தான் இருப்பார். ஏன்னா இந்த வெம்பரப்பு வேறு, இத்தச்சோடு இருக்கிற வெம்பரப்பு வேறையா? இல்லை, எல்லாமே ஒன்று தான். அதுபோல் அவரும் எல்லாமே ஒரே நிலையில் மாறிடுவார். இந்த இடத்துல தான் இறந்தால் தான் அவருக்கு இப்படி ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னு இருக்கான்னு கேட்டால், ஹோலி பிளேசஸ், ஸோ புனிதமான இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இல்லை களங்கமற்ற நீசர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி, ஒரு சித்த சுவாதீனம் இல்லாமல் அந்த யோகியர் ஆனாலும் சரி, எது ஆனாலும் தன்னுடைய நிலை மறந்து அந்த பிரம்மத்தினுடைய நிலையோடு அப்படியே போய் ஐக்கியமாய் பெசாமல் அசைவற்று இருந்துட்டார்னா, அதோடு அவர் அந்த பிரம்மத்தோடு கலந்துட்டார்னு அர்த்தம். அவர் எங்கே போய் சேர்த்தாலும் சரி, அவர் என்ன மனுநிலையிலிருந்து அவர் அந்த ஒரு பிரம்ம நிலையை உணர்ந்தாலும் சரி, ஒன்ஸ் அந்த நிலத்தை உணர்ந்துட்டார், அதை பிடிச்சிக்கிட்டாருன்னு சொன்னால் அவ்வளோதான், இந்த உடல் அசைஞ்சாலும் அசையிலேனாலும் அதனால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த யோகியானவர் தொலைந்து போயிட்டார். தொலைஞ்சு போயிட்டாருன்னு அந்த இடத்துல காணாமல் போயிட்டார்னு இல்லை, கரைஞ்சிட்டார். லூசி படத்தினுடைய கிளைமேக்ஸுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அவங்க அவ்வளோதான். அந்த போலீஸ் கடைசியில் கேட்பான் தெரியுமா, வேறு அறியோ ஐம் எவ்ரி வேர் அப்படின்னு அந்த லூசியில் ஆன்சர் வரும் தெரியுமா, அதே விஷயத்தை தாங்க இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கார், வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்போது ஒரு மேக கூட்டத்துக்குள்ளே அப்படியே கலைஞ்ச மாதிரி அவர் அவ்வளோதான், அவர் எல்லா இடத்துலையும் இருப்பார், அவரில் எந்த விதமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு யோகியானவருக்கு வந்து நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, காசு பணம் சம்பாதிக்கணும், காதல் இருக்குது, அன்பு இருக்குது, பிடிப்புகள் இருக்குது, முக்தி இருக்குது, மோட்சம் இருக்குது, எனக்கு இது நகரக்கூடியது இது நகராதது, இந்த மாதிரி நிறைய கோட்பாடுகள்லாம் சொல்லக்கூடியது ஒரு காணல் நீர் போல் தெரியுமா, டே இதெல்லாம் சும்மா தோன்றி மறையக்கூடியதுடா, இது மேலெல்லாம் பிடிப்பு அப்படிங்கிறது வச்சுட்டு இருக்காத, நீ ரொம்ப உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறதே ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு அது பொய்ன்னு தெரியும்போது நீயே அதை விட்டு போட்டு போயிடுவேன். அப்போ இது வெறும் ஒரு காணல் நீர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது மேலே எதுக்கு உனக்கு இந்த பிடிப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்து தான், பெர்செப்ஷன், ஸோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் முன்ன ஒரு செய்தியில் செய்தேனா அப்படின்னு கேட்டால், செஞ்சேன், அதனால் ஆக்சுவலாக நான் செஞ்சேன்னு அந்த இடத்துல கிடையாது, இந்த உடல் தான் அதுக்குண்டா நான் அசைவு இருந்திருக்கணும். உண்மையாலுமே இந்த யோகியினுடைய நிலை என்ன, அந்த பிரம்மத்தினுடைய நிலை தான். ஸோ அவங்கக்கிட்ட அசைவு அப்படிங்கிறது வேறு எதுவுமே இருக்காது. முன்ன ஏதாவது அசைவன் கிட்ட இருந்ததா? இல்லை. அசைவே இல்லாத இடத்துல ஏதாவது சுகோ துக்கம் எதாவது வந்திருக்குமா? இல்லை. இப்போ நான் அசைஞ்சிக்கிட்டு இருக்கேனா? இல்லை. இதனால் ஏதாவது சுகதுக்கம் எனக்கு வருமா? ஆப்வியஸ்லி நோ. அடுத்தது செய்வனா? மாட்டேன். அதனால் ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள் வருமா? ஆப்வியஸ்லி நோ. ஸோ இதற்கு பேர் தான் அவதூத நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்பவுமே அந்த ஒரே நிலையில் பெசாமல் அப்படியே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கிட்டு எல்லாமாவுமே நானாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய நிர்வாணமாக இருப்பாங்க. நிர்வாணம்னா சட்டமெண்டெல்லாம் கழட்டிட்டு போகிறதில்ல, மனசில் எந்த விதமான அப்பழுக்கம் இல்லாமல் இரட்டைத்தன்மை இல்லாமல் அந்த ஒரே நிலைப்பாடோடு அப்படியே அமைதியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் நிர்வாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில், தி ஆர் இன் தி அப்சல்யூட் ட்ரூத், அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமாவும் அவங்களே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்க இருப்பாங்க. ஒன்ஸ் நீ அந்த இடத்த ரீச் பண்ணிட்டே அப்படின்னு சொன்னால், மூன்று நிலை இருக்குது, நான்கு நிலை இருக்குது, இந்த துரியம் துரியாதீதமெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டீப் ஸ்லீப்பு, துரியம் துரியாதீதமெல்லாம் சொல்கிறோமா, அந்த மாதிரிலாம் இருக்கான்னு இல்லை, நீ தாண்டிட்ட, அதெல்லாம் தாண்டிட்ட, நீ எங்கேயோ போயிட்ட, நீ எல்லாமே ஆகிட்ட, நீ உனக்கு அதுக்கப்புறம் எங்கே செக்ரிகேஷன் டிஃப்ரென்சியேஷன் எல்லாமே ஒன்றும் கிடையாது, இன்டெகிரல் கேல்குலேஷன் மாதிரி ஆகிப்போச்சு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன் எல்லாமே இருக்க, இந்த நிலையில் தான் நீ போக போகிறேங்க பொழுது அந்த நிலையை நினச்சி எதுக்கு உனக்கு குழப்பம் வருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தமற்ற ஒரு விஷயமா இருக்குல்ல, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட அந்த அவதூதர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு எந்த விதமான வேதமும் தெரியாது, அந்த வேதத்தில் இருக்கிற மந்திரமும் தெரியாது, அதில் இருக்கக்கூடிய தந்திரங்களும் பிரயோகப்படுத்த தெரியாது. அவருக்கு வந்து தெரிஞ்சதெல்லாமே பெசாமல் அமைதியாக அந்த பிரம்ம நிலையோடு இருக்கிறது தான். இந்த நிலை தான் உண்மையான நிலை. எல்லாம் படிச்சு பெரிஞ்சாக தெரிஞ்சுக்கிட்டு ஆட் தாட் பூட்டுங்கிறதுனால ஒரு பயணம் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே தெரியலன்னாலும் பெசாமல் அமைதியான மனநிலையோடு அந்த பிரம்மஸ்வரூபத்தோடு அமைதியாக பெசாமல் இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் உண்மையாலுமே உயர்ந்த ஒரு நிலையாக சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒன்ஸ் இந்த இடத்துக்கு போயிட்டிங்கன்னா, வாய்ட் வாய்ட்லெஸ், வாய்ட்னா ஒன்றுமில்லாத தன்மைன்னு அர்த்தம், வாய்ட்லெஸ்னே எல்லாமாக இருக்கக்கூடிய தன்மைன்னு அர்த்தம், இது இரண்டு தன்மையுமே அவர்களால் உணர முடியும். அசைவற்ற ஒரு தன்மையில், எண்ணமற்ற தன்மையில் பெசாமல் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். ஸ்கிரிப்சர்ஸ், நமக்கு எழுதி வச்ச அந்த நூட்கள், சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலையில் அவங்க வந்து போயிடுவாங்க. அவர்களே இயற்கையினுடைய உண்மையான தன்மையோட அசைவில்லாமல் பெசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் போயிடுவாங்க. இவ்வளவு தான், இதுதான் வந்து உண்மையாலுமே நம்ம அடைவதற்குண்டான ஒரு நோக்கத்திற்காக பின்னாடி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின் மாதிரி சொல்கிறார். ஸோ இதோட சாப்டர் 1 முடியுது, இன்னும் இருக்குது நிறையா. ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை போடுற மாதிரி பார்க்குறேன். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. படிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, சொல்லும்போது நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பட்
கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ பிடிச்சிருந்தது இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண முடியுதுன்னா சந்தோஷம், இல்லை ஏதாவது மாற்றணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி, பிடிச்சிருந்திருக்க இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் நம்புறேன். நாளை சந்திப்போம் வேறு ஏதாவது சுவாரஸ்யமான செய்தி இல்லாத வரையும். தொடர்ந்து நினைந்தீர்கள், நான் உங்களுக்கு தெரிந்து பண்ணி நன்றி.